ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து, அதாவது சுபஹிருது வருட தமிழ் புத்தாண்டுக்கான ராசி பலன் அப்படிங்கிறத விட பொதுவான பலாபலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டு பலன் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியாக விளங்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், அதாவது சசியாதிபதியாக ஆதிக்கம், அதாவது சசியாதிபதி அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் ஆதிக்கமாக வாங்கி வந்திருக்கிறதுனால, ஆளுமையாக வாங்கி வந்திருக்கிறதுனால, அனைத்து வகையிலும் நினைத்த மேன்மைகளை குறித்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு முழுவதும் அமையப்போகுது. அதற்கும் மேலாக இந்த சூரிய பகவான், உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய காலங்களில் சூரிய பகவான் உச்சம் பெற்று தான் இருப்பார். 30 நாட்களுக்கு மட்டுமே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் வருஷம் 365 நாட்களுக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய காரகத்துவத்தோடு ஆதிக்க பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத விட அச்சமில்லாத நன்மைகளை மேன்மைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் இருந்தால் கூட, அந்த சூரிய பகவானோடு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதிகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய வளர்ச்சியான ஒரு சூழல்களும் இந்த வருஷம் முழுவதும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே 9வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திரை கடல் ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். ஒரு சில பேர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஏற்றுமதிக்கான தொழில் அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்கடி விமானத்தில் பறக்கக்கூடிய, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான வெகுமானம் வந்து மிதக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலைகளை இந்த தமிழ் புத்தாண்டில் சந்திக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை அடியோடு விலக்கி மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடியது, விமானத்தில் பறக்கக்கூடியது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் வந்தது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் வந்து அடியோடு விலகும். இன்னும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தே இல்லாம இருந்ததுன்னு வைங்களே, அந்த பூர்வீக சொத்து இல்லாத உங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சியால உங்களுடைய திறமையால மிகப்பெரிய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் பூமி வாங்க போடக்கூடிய அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆனால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து, காதல் ஒருவரை கல்யாணம் இன்னொருவரை அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து விலகி, காதல் செய்யக்கூடிய அந்த பெண் அல்லது அந்த மணமகனையே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். அடிபணிந்து, அதாவது பக்குவமாக பேசி அல்லது பணிவாக பேசி வருமானம் வந்தது அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே, ஆளுமையான வகையிலேயே மிகப்பெரிய வருமானங்களையும் நீங்கள் எதிர்பார்க்காத வெகுமானங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சந்திக்க முடியும். அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசியாக விளங்கக்கூடிய கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டில் கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அர்க்காதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும், மேகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும், அதே மாதிரி சேனாதிபதி அப்படிங்கிற 3 அமைப்பிற்கு 3 காரகத்துவத்திற்கு 3 ஆதிக்கத்திற்கு மிகப்பெரிய அமைப்போடு இருக்கிறதுனால
மேன்மை அப்படிங்கிறத விட உண்மையான மேன்மைகளை வருடம் முழுவதும் சந்திக்கக்கூடிய அமைப்பு கன்னி ராசிக்கான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனசார மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட சமுதாயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அதே நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய பட்டம் பதவி போன்ற மிகப்பெரிய செல்வாக்கு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட நீங்கள் அரசியலில் ஈடுபடக்கூடிய, அதாவது திடீர்னு வந்து அரசியலில் ஈடுபடக்கூடியது, அந்த அரசியலில் வந்து புதையல் யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆதாயங்களை சந்திக்கக்கூடியது, குடும்பத்தில் உங்களுக்கான செல்வாக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடியது, பெண்களுடைய ஆலோசனை மூலமாக உங்களுடைய குடும்ப கௌரவம் வந்து மிகுதியாகக்கூடியது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் இந்த வருஷம் முழுவதுமே நடந்துகிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல அதிகாரத்துக்கு அமைப்பான செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதாவது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் உங்களுக்கான அதிகாரம் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக செயல்படும். அதே சமயத்தில் வந்து சாதாரண நிலையில் உள்ளவங்க கூட, அதாவது உயர்தர மேல்நிலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு பயன் தரும். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறத விட, சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி அப்படிங்கிறத விட, சிந்திக்காமல் செயல்பட்டால் கூட மிகப்பெரிய வெற்றிகளையும் பட்டம் பதவி மாலை மரியாதை போன்ற மிகப்பெரிய அமைப்புகளையும் இந்த சுபகிருது வருட தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்கு கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.